இவர் 1990 முதல் 2001 வரை துவாக்குடிமலை அண்ணா வளைவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் இடைநிலை உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார். பிறகு 2002 முதல் 2016 வரை மாங்காவனம் எனும் கிராமத்தில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரானார். அதன் பிறகு மீண்டும் தன் முதல் பள்ளியில் 2017 முதல் இன்று வரை தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்ற பிறகு தன் பள்ளியில் பல மாற்றங்களை செய்துள்ளார். ஆம், தம் பள்ளிக்கு சுற்றுச்சுவரே இல்லாத நிலையில் பொதுமக்கள் அன்றாடம் புழங்கும் பகுதியாக இருந்த இடத்தை இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவனின் உதவியோடும் மேலும் தனக்கு கிடைத்த மாவட்ட அளவிலான சிறந்த ஆசிரியருக்கான கேஷ் அவார்டு ₹25,000 பயன்படுத்தி பள்ளியைச் சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எடுத்தார். மேலும் அடுத்ததாக தன் பள்ளிக்கு மழலையர் வகுப்புகளை, அதாவது எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளை உருவாக்கினார். மேலும் எல்கேஜி யூகேஜி மாணவ மாணவியர்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கு நிகரான சீருடையை சில தொழில் நிறுவனங்கள் வழியாக ஸ்பான்சராக பெற்று அவர்களுக்கு கிடைக்கச் செய்தார். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி சென்ட்ரல் மூலமாக ஸ்மார்ட் போர்டு வசதியை தன் பள்ளிக்கு கிடைக்கச் செய்தார். இடிந்து போகக்கூடிய நிலையில் இருந்த சத்துணவு கூடத்தை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக கொடுத்து புதுப்பித்தார். அதை தவிர தற்போதைய மாவட்ட ஆட்சியர்களிடம் 7 மற்றும் 8 வகுப்புகளுக்கு புதிய கட்டிடம் வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து அதை தற்போது செயல்படுத்தியும் வருகிறார். அதன் பலனாக கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது புதிய கட்டிடம். இவற்றிற்கு அடுத்தபடியாய் கல்வி சீர் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி தன் பள்ளியில் பயிலும் பெற்றோர்கள் பள்ளிக்கு கொடுத்த உதவி பொருட்களையும் மேலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளிக்கு கொடுத்த அன்பளிப்பு பொருட்கள் அனைத்தையும் ஊர்வலமாய் எடுத்து சென்று பள்ளியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சீர்வரிசையாய் எடுத்து செல்வதன் மூலம் உதவி புரிந்தவர்களுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் நன்றியை தெரிவித்தார். இவற்றையெல்லாம் மிஞ்சும் விதமாக ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி சென்ட்ரலின் பெருமைமிகு ப்ராஜெக்டான கைப்பிடி அன்பு கைப்பிடி அன்னம் திட்டத்தின் மூலமாக தன் பள்ளியில் பயிலும் மிகவும் ஏழ்மையான மாணவர்கள் 50 பேருக்கு தினமும் காலையில் அவர்களின் பசிக்கு உணவு கிடைக்கும்படி வழிவகை செய்தார். 32 கிட்டத்தட்ட தன் வாழ்நாளில் பாதி நாட்களை ஆசிரியர் பணிக்காகவும் சமூக சேவைக்காகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதற்காக இவருக்கு இந்த விருதினை கல்லாமை இல்லாமை கருத்தரங்கம் வாயிலாக வழங்கி கௌரவப்படுத்துவதில் ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி சென்ட்ரல் பெருமை கொள்கிறது. மிஸ்ஸஸ் கருணாம்பாள் சேகர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம்.